हेलो फ्रेंड्स, वेलकम टू बेस्ट मामी ऐडियास। इन्नैक्कु नम्म चैनल ला और सूपराना होममेड बातिंग पाउडर एप्पडी पण्रदुदान पार्क्क पोरोम। इदु वंदु नम्म पीटूट्ल वंदु रेडी पण्णिरुक्कोम। सो इदु वंदु रोम्बवे और सूपराना रिजल्ट कोडुक्कुम। इदु उंगलोड स्किन टोन वंदु सूपरा इम्प्रूव पण्णुम। इंद बातिंग पाउडर पार्त्तींगन्ना नींग 5 वयसुक्कु मेल इरुक्कुर कुझंदैंगळुक्कु यूस पण्णलाम। सो इप्पो इंद पाउडर एप्पडी रेडी पण्रदुन्नु पार्क्करदुक्कु मुन्नाडी नींग नम्म चैनल फर्स्ट टाइम पार्क्करदा इरुंदा मरक्काम चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடர் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பீட்ரூட்டோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கணும், எந்த வித கட்டியும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஃபைனாக வந்து நம்ம மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் வந்து ஓரளவு சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பீட்ரூட் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக அது கரைஞ்சும் போயிடும் அண்ட் அதோட கலருமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் சிம்லே வச்சு செய்கிறதுனால அதோட கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படி வந்து சூப்பரான ஒரு பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஓரளவு நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு ஆற விட்டுடலாம். ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இதில் வந்து 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலரெல்லாம் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க சேர்க்க நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வெயிலில் வந்து 1 நாள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதோடவே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா அதோட கலர் வந்து இன்னுமே வந்து தெரிய ஆரம்பிக்குது. ரொம்பவே ஒரு டார்க்கான கலர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபைனாக இருக்கிறதுக்காக இதை வந்து நல்லா ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஒரு 15-20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குளித்து சோப்பு தேய்ச்சி குளித்ததுக்கு அப்புறமா இந்த பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே ரோஸ் வாட்டர், இல்லாட்டி உங்களுக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து அந்த பால் ஏடோடையவே சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சோப்பு தேய்ச்சி குளித்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஃபேஸ் அண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா உங்கள் கையால் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால அந்த அரிசி மாவு நம்ம பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக வந்து யூஸ் ஆகும். அண்ட் இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போதே உங்களோட ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே சூப்பர் அண்ட் க்ளோவிங்காக இருக்கிறத வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மெத்தடை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்தராக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.